நடிகை நயன்தாரா நடிப்பில் ஐரா திரைப்படம் வர 28 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, 2018 வருஷம் நயன்தாரா பிரதானமான கதாபாத்திரத்தில் நடித்து ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று கோலமாவுக்கு வைக்கலாம், இன்னொன்று இமைக்கா நடுவில். இந்த ரெண்டு படங்களுமே ஹிட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் எதிர்பார்த்ததே மீறி இந்த படம் ஹிட் ஆச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஐரா திரைப்படம் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோவுக்கு இணையான விலை கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்களாம். இந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த படத்தின் இயக்குனர் சர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா, நயன்தாரா இந்த படத்தில் முதல் முறையாக டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா போல்டான கேரக்டர், ரியல் லைஃப்பில் நயன்தாரா அப்படிப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்டராக நடிச்சிருக்காங்க. இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட் கேரக்டர், பயந்த சுபாவம் உள்ள ஒரு பெண்மணி. அதுவும் பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து வந்த மாதிரி சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா. அதில் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட் கேரக்டர், அதாவது பயந்த கேரக்டர். இந்த கேரக்டருக்காக நிறையா ஹோம்ஒர்க் பண்ணாங்களாம் நயன்தாரா. அதாவது உண்மையிலே இந்த மாதிரி பெண்மணிகள் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறையா டயட்டிஸ்ட்டை டவுட் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க கருப்பு கலரில் மேக்கப் போட்டு நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு கேரக்டரில் நயன்தாரா நடிக்கிறது ஃபஸ்ட் டைம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது நயன்தாரோட மேனேஜர் கேஜேஆர் ஸ்டுடியோஸ். இவர் தான் விஸ்வாசம் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர். அதாங்க, படம் ஒரே வாரத்தில் 125 crore வசூலாச்சுன்னு சொன்னார்ல, அவரே தான். ஸோ விஸ்வாசம் படம் மாதிரி இந்த படத்தை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காராம். போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஹிட்டான கோலமாவுக்கு வைக்கலாம் மற்றும் இமைக்கானுடைய இலையும் விட இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா பேசிக்கிறாங்கப்பா. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.